நேர்களே வணக்கம், நான் உங்க சங்கீதா. நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கிடையே பி கே செல்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ சார், வணக்கம். பிரதர், நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பேசிக்கலி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அந்த லைஃபை விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட லைஃபை வந்து ஸ்பிரிச்சுவல் இதுக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க. அதில் கிடைக்காத திருப்தி உங்களுக்கு இதில் கிடைக்குதா? அது தொழிலுக்காக போனோம், நமக்காக நம்ம டைரக்ட் பண்ண யங் ஏஜ்லேருந்து என்ன எல்லாரையும் போல நாமளும் வேலைக்கு போனோம், சம்பாதிச்சு என்ன பண்ணோம். ஆனால் அங்கே இருக்கும்போதும் ஆஃபீஸ் ஒர்க்கு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு எல்லாரும் இன்னைக்கு டேட்டில் எப்படி அனுபவம் பண்ணுறாங்களோ அதே தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனில் பண்ணணும், அது கொஞ்சம் போனால் ப்ரொஃபஷனலி நல்லாயிருக்கும், மெமரி பவருக்குலாம். அந்த ஐடியாவில் மெடிடேஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. லக்கிலி அது சீரியஸாக நான் அதுக்காக பின்னாடி போகலனாலும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் இருக்குது, பிரம்மகுமாரிஸ் மெடிடேஷன் இருக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பிரம்மகுமாரிஸ் கூட எனக்கு தெரியாது, முதல்ல மெடிடேஷன் கிடைச்சிது. அதில் போய் ட்ரை மெமரி பவருக்கு கான்சன்ட்ரேஷனுக்காக போகலான்னு போனேன். அங்கே கொடுத்த கான்செப்ட் என்னோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, லைஃபை பற்றிய ஒரு புரிதல், ஆரம்ப காலத்துலேருந்தே லைஃப்னா என்னன்ற ஒரு தேடுதல் இருந்தது. ஆனால் நம்மளுடைய ரெகுலர் பிஸி லைஃப்பில் வரும்போது அதெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே அதுக்கு நான் எதிர்பார்த்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பல பதில்கள் கிடைச்சதுனால கொஞ்சம் ஆழமாக போனோம், லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணோம், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடவே மெயின் இம்பார்ட்டன்ஸு மெடிடேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலில் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டில் நார்மல் ரொட்டீன் லைஃப் எல்லாரையும் கூட வாழ்ந்துட்டுருக்கோம். வெரி குட் பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையாயிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக சீரமைச்சிக்க முடியும்னு நம்புறீங்களா?